இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்லேருந்து 3rd டேர்ம் புக்லேருந்து எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 8.71 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற பாருங்கள், இந்த இடத்துல 7 வந்து இது வந்து 5க்கு வந்து ஃபைவுக்கு வந்து கிரேட்டர் தென் நம்பரா இல்லை ஸ்மால் தென் நம்பரா, அதாவது லெஸ் தென் நம்பரா? இது வந்து கிரேட்டர் தென் நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இங்கே ஆன்சர் இது போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 8 கூட 1 ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இது வந்து 5க்கு கிரேட்டர் தென் நம்பராக இருந்தால் நீங்கள் 8 கூட 1 ப்ளஸ் பண்ணணும். அதே 5க்கு லெஸ் தானாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல 8 தான் வந்திருக்கு. ஸோ 8 தூக்கி அப்படியே இந்த இடத்துல ஆன்சராக போட்டுடலாம். தட்ஸ் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் சம் இதில் வர இந்த ஃபஸ்ட் ரோமில் வர எல்லா சம்மே இதே மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 வந்து கிரேட்டர் தென்ல எடுத்துக்கலாமா லெஸ் தென்ல எடுத்துக்கலாமா? லெஸ் தென். ஸோ லெஸ் தென் இருக்கிறதுனால 0. நம்ம இதை 26 அப்படிங்கிறத டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 4 5க்கு லெஸ் தென். ஸோ இப்போ நம்ம 69 அப்படிங்கிறத டைரெக்டாக போட்டுடலாம். 69 அப்படிங்கிறத டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே, இதுதான் 4 சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துருந்துருப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் சம்மில் கூட நம்ம 7 தான் அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். ரைட்? கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் 7 அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேங்களா? 7 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 5ஓட எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அப்போ கிரேட்டர் தென். ஸோ இதை நம்ம இது கூட என்ன சேர்க்கணும்? 4. ஓகேங்களா? 104 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது சொல்கிற வரணும், கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் ஒரு நம்பர் தான் ப்ளஸ் பண்ணணும், நிறைய நம்பர் பண்ணக்கூடாது. அது லெஸ் தென்னாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஈவன் தான், அதை போட்டிருக்கிற நம்பரை எடுத்து இப்படி போட்டுடணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்டர். ஸோ இது நெக்ஸ்ட் சம் சொல்கிறப்பாருங்க. இந்த இடத்துல இது கிரேட்டர் தென் சூப்பர் 15 போடணுங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நான் மிச்ச சமயம் போட்டு காமிச்சிடுறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது வர அந்த 3க்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கொஷின்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதுதான் கொஷின். பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.992 டு 10th பிளேஸ் அப்படின்னா என்னென்னா 10th பிளேஸ் அதாவது TH மட்டும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 10 இப்போ வந்து 100 10 இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு 10th பிளேஸ். ஓகேங்களா?
சரி இந்த செம் எப்படி போடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்லை காய்ஸ். இப்போ டென்த் பிளேஸ் அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் டென்த் பிளேஸ். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல அதான் டென்த் பிளேஸ். அதே 100 பிளேஸ் அப்படின்னா செகண்ட் ஒன், 1000 பிளேஸ் அப்படின்னா தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம டி அந்த 110 அதை கூட டிஹெச் மட்டும் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான். ஓகேங்களா, சரி இந்த செம் எப்படி போகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே வாங்க போடலாம். இது வந்து 5 கிரேட்டர் தானா லெஸ் தானா? கிரேட்டர் தான் சொல்கிறேன். ஆன்சர் இஸ் 6. அதே மாதிரி தான் காய்ஸ், ஆனால் இங்கேருந்து 0 சேர்த்துக்கணும். ஓகேங்களா, 0 2.6. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். சரி ஓகே வாங்க இந்த நெக்ஸ்ட் செம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் செம் எப்படின்னா இங்கே வந்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இது 221.805 to 100th place அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 100 பிளேஸ்னா? அதாவது செகண்ட் பிளேஸ், அதாவது 0 பிளேஸ். 0 ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? 0 அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த நம்பரில் என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா இது கூட ஆட் பண்ணணும் 5. ஓகேங்களா, அது கூட ஆட் பண்ணணும். கூட ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து 5 தானே. ஸோ அதனால் அதுக்கு அடுத்த நம்பர் 5ங்கிறனால இது கூட நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு நம்பர். ஓகேங்களா, அப்போ 1 வந்துருச்சு. ஸோ கிரேட்டர் தானா லெஸ் தானா? லெஸ் தென். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதே தான் இந்த மாதிரி, சாரி இந்த மாதிரி ஆன்சரை போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்க, நெக்ஸ்ட் செம் பார்த்துடலாம். ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது பார்த்துக்கோங்க, தேர்ட் செம் இது. ஓகே இதில் 1000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தேர்ட், அதாவது தேர்ட் பிளேஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா, தேர்ட் பிளேஸ். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பெரிய நம்பரா சின்ன நம்பரா? இது வந்து சின்ன நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதே தான் போடணும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம்முக்குமே இதே தான். நான் அது அந்த ஃபர்ஸ்ட் சம் போடும்போது சொல்லியிருக்க மாட்டேன் இதை. ஸோ இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, இதே தான் இந்த செம்மோட இதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செம்ஸ், நெக்ஸ்ட் 3 செம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.